நம்ம கடையில் சாயந்தரம் 5:30 மணிலேருந்து சுட சுட பிரியாணி கிடைக்கும். தபா அண்ட் இடியாப்பம் எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இடத்துட்டுலாம் கிடையாது, அதெல்லாம் அள்ளும் போது அதை அப்படியே கொடுத்துருவாங்க. தாராளமாக கொடுப்பாங்க, தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். பிரியாணி குவார்ட்டர் வந்து 70, ஆஃப் வந்து 100, முட்டை வச்சு 70, 100. நல்லி ஃப்ரீ தான். ஈவினிங்கில் வந்தீங்கன்னா சிக்கன் ஷீக்கு, பீஃப் ஷீக்கு, சிக்கன் டிக்கா, பீஃப் டிக்கா, லிவர் இருக்கும், சிக்கன் ஷீக்கும் இருக்குது. எதுலேயுமே கலர் கிடையாது, எல்லாமே மசாலா தான். சிக்கன் டிக்கா 60, பீஃப் ஷீக்கு 80, பீஃப் டிக்கா 60, சிக்கன் ஷீக்கு 80, பால் வந்து 90, 4 இடியாப்பம் ஒரு கறி 80, சூப் வந்து 20 ருபீஸ் சாப்பிட்டேன், பார்சல் வந்து 30. இது ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி தாம்பரம் நானும் கார்த்திக் ப்ரோவும் அகைன் வந்து நாங்க அவங்க ஏரியால வீடியோ பண்ணிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அண்ட் வந்திருக்க லொகேஷன் உங்களுக்கு சரியா சொல்றோம், இது வந்து தாம்பரம் சானிட்டோரியம் டிபி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ எங்க டைரக்ட் ஆப்போசிட்ல ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்கு. ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்க்கு ஆப்போசிட்ல 11 to 11 அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி கெபாப் தர ஒரு ஷாப் இருக்கு. ஸோ இங்க என்ன ரெண்டு விஷயம் ஸ்பெஷல், ஒன்னு வந்து மாஸ்டர் புல்லட் பாண்டி கூட்டத்தை பொழந்து கொண்டு போகிறார் அண்ணனே. அந்த கடையில் என்ன ரெண்டு விஷயம் ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா கபாப்ஸ் ஐட்டமும் உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி பிரியாணியுமே கிடைக்கும். 5:30 மணிக்கு சுட சுட பிரியாணி இந்த கடையில் 5:30 மணிக்கு போடுவாங்க. மட்டன்ல லிவர், மட்டன்ல ஷீ கபாப் வந்து மண்டே மட்டும் கிடைக்குமா ப்ரோ? ஓ மண்டே மட்டும், மண்டே மட்டும் கிடைக்குமா? டெய்லி இல்லை, டெய்லி கிடையாது, மண்டே மட்டும் கிடைக்குமா? ஷீ கபாப் இப்போ சிக்கனு பீஃப் ரெண்டும் கிடைக்குமா? மண்டே வந்தால் மட்டும் அது கிடைக்குமா? ஓகே. முக்கியமாக கபாப்ஸில் கலர் இல்லாமல் நேச்சுரலாக வர மசாலா மிக்ஸில் வர கலர். அது நானுமே பார்த்தேன் ப்ரோ, எதுவுமே வந்து ஓவர் கோட்டட் அந்த கலர்லாம் கிடையாது, நேச்சுரல் கலர் தான் போட்டிருக்காங்க. நேராக உள்ளே போயிட்டு பிரியாணி கபாப் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஓனர் இருக்காங்க, ஸோ அவங்க டேஸ்ட் பற்றி கேட்டுக்கலாம். நாங்களும் சாப்பிட்றோம், சாப்பிட தானே வந்திருக்கோம், சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்களை போலாம். என் பேர் வந்து யூனுஸ். ஓகேங்களா, இந்த கடை வந்து பழைய கடை, தற்சயமாக நாங்கள் ஒரு 2 வருஷமாக எடுத்து நடத்துகிறோம். கடை பேர் வந்து 11 to 11. காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பிரியாணி, தவா கறி, பக்கோடா எல்லாமே இருக்கும். 5 o'clock மேலே கவாபு பிரியாணி எல்லாமே இருக்கும். கடை பேர் 11 to 11. மதியம் சாப்பிட்றாங்க, அந்த பிரியாணி ஈவினிங் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குன்ட்டு இப்போ ஒரு 10 நாளாக பிரியாணி போட ஆரம்பிச்சோம். சாயங்கால நேரத்தில் எப்போவுமே பிரியாணி கிடைக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ சாயந்தரம் வரது வந்து மதியானம் செய்கிறது கிடையாது, அது தனி சாயந்தரமே வந்து தனி. அது காலையில் செய்கிற 11 to 11 செய்கிறது வந்து மதியம் 2 மணிக்கு முடிஞ்சிடும். மதியானமும் கபாபும் கிடைக்குமா? மதியம் கிடைக்காது, 5 மணிலேருந்து பிரியாணியோட கபாப் கிடைக்கும். கபாபு, பக்கோடா, சூப்பு எல்லாமே கண்டிப்பாக ஆகிடும். சப்பாத்தி கறி, இடியாப்ப கறி எல்லாமே வெரைட்டி தான், வேற லெவலில் இருக்கு. அண்ட் உங்ககிட்ட பார்த்தது எனக்கு ரொம்ப அந்த உள்ள நல்லி பார்த்தேன். சின்ன கடையை நல்லி ஸ்பெஷல் தான், இந்த கடையை நல்ல ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நல்லி ஸ்பெஷல் தான். இந்த நல்லி இப்போ போடுறதுல போட்டோம்னா பிரியாணிக்கு தனியா வர ஆரம்பிச்சாங்க. 70, ஆஃப் வந்து 100, முட்டை 70, 100, நல்லி ஃப்ரீ தான். மிச்சம் என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்? ஈவினிங்ல வந்தீங்கன்னா சிக்கன் ஷீக்கு, பீஃப் ஷீக்கு, சிக்கன் டிக்கா, பீஃப் டிக்கா, லிவர் இருக்கும். இன்னைக்கு லிவர் வந்துட்டு இருக்கு, சிக்கன் ஷீக்கும் இருக்கு. 60 ருபீஸ் 60 ருபீஸ், கலர் கிடையாது, எதுலையுமே கலர் கிடையாது, எல்லாமே மசாலா தான். கலர் அட்டாச்மெண்டே கிடையாது, மேலே போட்டு கஸ்தூரி மேத்தி போட்டு கஸ்தூரி மேத்தி மசாலா மட்டும் தான், கலர் எதுலையுமே அட்டாச். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலரே கிடையாது, கறியோட இது அப்படியே. பால் இருக்கு, ஆமா, சிக்கன்லயும் சிக்கன்லயும் இருக்கு, பீஃப்லயும் இருக்கு, மட்டன்லயும் இருக்கு. வருவாங்க சில பேர், மைனஸ் இல்லைன்னா கபாப் சாப்பிட மாட்டாங்க, போயிடுவாங்க. திக்னா கொடுக்குறதுல குவாலிட்டியா இருக்கும், அதுக்காகவே வருவாங்க. என்னென்ன எவ்வளோ ரேட் அப்படியே போடுங்க, வெட்டுங்க. சிக்கன் டிக்கா 60, பீப் ஷீக்கு 80 செட்டு, பீப் டிக்கா 60, சிக்கன் ஷீக்கு 80. ஓகேங்களா, பீப் ஷீக்கும் 80, பால் வந்து 90, பால் மட்டும் 90. பக்கோடா எவ்வளவு? பக்கோடா வந்து 60, 150 கிராம், 150 கிராம், 100 கிராம். ஆமாம், எடை கிடையாது, 150 கிராம். சிக்கனும் அதே ரேட்டு தான். தவா கறி வந்து 3 சப்பாத்தி, ஒரு கறி 100, 4 இடியாப்பம், ஒரு கறி 80. சூப் வந்து பார்சல் வந்து பீப் சூப், பீப் சூப், ஆமாம், சூப் வந்து 20 ருபீஸ் சாப்பிட்டேன், பார்சல் வந்து 30. ஆமாம், புதினா சட்னி மந்தாரையில, இது புளியந்தோப்பு சைடில் தான் மோஸ்ட்லி கிடைக்கும் இல்லையா? இது ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் இந்த கடையில் வச்சுட்டு இருக்கோம், இலை தான் யூஸ் பண்ணுவோம். கடை இருக்க லொக்கேஷன் எந்த இடம்?
கரெக்டாக டிபி ஹாஸ்பிட்டல் இருக்குது ஓகேங்களா, நம்ம குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் பிரிட்ஜு தாண்டோன்னு இன்னொரு பிரிட்ஜு வரும், டிபி ஆஃபீஸ் ராயல் என்ஃபீல்டு. ஆமாம், ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் எதிர்க்கு ஆப்போசிட் தான் லேண்ட்மார்க். லேண்ட்மார்க் வந்து சாப்பிடுங்க. உங்கள் கடல் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, 11 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 11 to 11 காலையில் பிரியாணி, சாயங்காலம் சைட் இது சைட் டிஷ், சைட் டிஷோட பிரியாணி. ஆமாம், எல்லாமே இருக்குது. காலையில் சிக்கனும் இருக்குது, பீஃபும் இருக்குது. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? ஹாய் ப்ரோ, விஜய். விஜய், எவ்வளோ நல்லா ப்ரோ எங்கள் சேனல் பார்க்குறீங்க? பார்க்குறேன் சார், ஒரு 6 month தான். மச்சான் தான் அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். நம்ம இங்கே வந்ததுலேருந்து உங்கள் சேனல் பார்க்குறேன், 6 month ஆகுது. யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்து தான் இப்போ இங்கே சாப்பிட நிறுத்தணும். அப்படியா? பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப 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 நன்றி. கெபாப்லாம் எப்படி போகுது? ஆ, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அண்ட் ஒன் மூர்த்தி, இந்த கடைக்கு நாங்கள் வந்து காரணம் இங்கே சாயங்காலம் பிரியாணி கிடைக்குமா அப்படி, நீங்கள் அப்புறமா போனால் ட்ரை பண்ணுங்க. நல்லி பிரியாணி கண்டிப்பாக, நல்லி ஃப்ரீ வேறையா சொன்னார் எனக்கு. சரியா, என்ஜாய் பண்ணிக்கோங்க. சரியா, தேங்க்ஸ் ப்ரோ. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன். ஏதோ கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். இடியாப்பமும் இதுவும் போட்டிருக்காங்க, உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இல்லை. நான் பிரியாணி ஒன்றும் ட்ரை பண்ணலை, பட் ஆனால் இது ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியை கூட்டு வரலான்னு இருக்கேன். டேஸ்ட் வைஸ் குவாலிட்டி வைஸ் ஆ எல்லாமே பக்கவாக இருக்குது. 100 ரூபாய்க்குள்ளனா இது நல்லா ஒர்த்து சார். மைனஸ் வேறு லெவலில் இருக்குது, உண்மையில எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு நாள் போகும்போது சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் ரெகுலராக வந்துட்டு போய் சாப்பிட்டு, ரூட் வந்தால் சாப்பிட்றது இல்லாமல் வீக்லி 2 times வந்து சாப்பிட்டு போவேன். ஏன், என்னத்துக்காக, ஏன் அந்த காரணம், அதுக்கு என்ன காரணம்? அது என்ன, அது டேஸ்ட்டு, அவங்க கொடுக்குற அந்த 6 rupees குவான்டிட்டி, அது எதுவும் இருந்தாலும் சரி, இது பிரியாணி, அந்த தபா அண்டு இடியாப்பம் எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இடத்துலாம் கிடையாது, அவங்களுக்கு வெயிட் மிஷின்லாம் கிடையாது, அவங்களுக்கு அப்படியே அந்த எவ்வளோ வருது அந்த அள்ளும் போது அதை அப்படியே கொடுத்துருவாங்க. தாராளமாக கொடுப்பாங்க, தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். அவங்களோட டேஸ்ட்டு குவான்டிட்டி எதுவுமே மைனஸ் கிடையாது, எல்லாமே ப்ளஸ். அதெல்லாம் கூட மெயினாக அவங்க கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. யாரையுமே முகம் சுளிக்காமல் வரவங்களுக்கு வாங்கன்னு தன்மையாக பேசி அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. தேடி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களே. தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பரவாயில்ல, நிறையா பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட். என் பேர் நியாஸ். நியாஸ். என் பேர் அஜித். அஜித், ஓகே அஜித். ஆக்சுவலி நான் குரூப்பே பார்த்து சென்னை நல்லா பிளாக் பண்ணியிருக்க பார்த்து பண்ணேன். அதை வேறு ஓகே, அப்படி எடுங்க லைட், உங்களுக்காக தான் லைட் கொடுக்குறாரு. ஸோ மக்களே, ஃபைனலாக பார்த்து நாங்கள் ரிவ்யூ பாட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டென்ட்டு மாதிரி டென்ட்டு கொட்டா கிடைச்சிது. அதுக்குள்ளே நாங்கள் நின்று தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இங்கே எக்கச்சக்கமாக டிஷ்ஷு அப்படியே குனிஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா எங்களுக்கு எல்லா ஐட்டமும் தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லி பீஸ் வச்சு ஒரு சரியான பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஆமாம் ப்ரோ, எனக்கு உள்ள புதைச்சி வச்சுருக்காங்க பீஸ் எல்லாம் பாருங்க, எடுக்கிறக்க வருது நல்லா புதையல் மாதிரி சாப்பிட வேண்டியதான். பாருங்க பீஸை பாருங்க, இதுதான் இப்படிதாங்க இருக்கணும் பீஸ்னா. ரைஸ் ஓட்டி ஒரு மாதிரி தார் மாதிரா இருக்கு, நல்லா இருக்குப்பா. ஈவினிங்கில் சம சைடிஷ்லாம் இருக்கு. இது பீஃப் ஷீக்கு, பீஃப் ஷீக் போகிறோம். ஸ்மோக்கு, ஸ்மோக்கியாக இருக்குல்ல, நான் சொல்ல நினச்சேன். ஓ, மைனஸில் லைட்டாக போட்டு நானும் நானும் மைனஸ் மைனஸோட இவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க, விரலெல்லாம் அப்படியே நல்லா ஒட்டிட்டு இருக்கு. மைனஸ் லவருங்களுக்குலாம் ஒரு கொடுத்து வச்சாடும். ரொம்ப ப்ரோ ப்ரோ, சிக்கனையும் சாப்பிட்டு பார்த்துருவோம் ப்ரோ. சிக்கனா மனசு கேட்கல ப்ரோ, நாங்கள் பார்த்துருங்க. சிக்கன் பீஸ் மைனஸ் வச்சு அப்படியே ட்ரை பண்ணுவோம். செம்மையாக குக்காக இருக்குது, முறுமுறுன்னு இருக்கு மேலே, நல்லா கிறிஸ்பியாக. இன்னொன்று வந்து சீக்கு பார்க்கும்போது எதுலேயுமே ஃபேட் சேப்பாங்க, ஆனால் இதில் அது இல்லை. எப்படி ட்ரை பண்ணுறான்னு தெரியல, அந்த மற்ற மீட்டோட வாசம் எதுவும் இல்லை. கிளியர் ஒரிஜினல் சிக்கன், சிக்கன் சீக்கு ஸ்பைஸியாகவும் இருக்குது. சரி, பிரியாணியில் இருக்கிற இந்த நல்லி யார் சாப்பிட்றது? வாங்க சண்டை போடுவோம். ஆ, வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இது மேலே லாக் ஆகிருக்கு,
கோன் கஸ்டம் நான் இதில் எடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பீஃப் மோன் பேர் நல்லி எடுத்து சாப்பிட்றேன் உலகம் வருங்க பீஃப் போன் மேரோ ட்ரை பண்ணுவோம் நாங்கள் சாப்பிடுவோம் கட்டிட்ட நல்ல கிறிஸ்பியான ஃப்ரைங்க பீஸ் சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹார்டாக இல்லை கொஞ்சம் வெள்ளம் பீப் போட வாங்கி சாப்பிட முடியாது சீவ் பண்ணிகிட்டே இருக்கணும் வாய் வலிக்க ஆரம்பிச்சோம் இதாவது முழுங்கியாச்சு போட்டி சாக்ஸ் உள்ளே போயின்னே இருக்கான் பாடு தனியாக ஒரு ரவுண்டு போயிடும் பிரியாணியும் பக்கணும் வேணாமல் வேலை அப்படிச்சுக்கிறோம் சரியாக சாப்பிடுவோம் சூப்பர் சிக்கன் பவுடர் எடுத்துக்கலாம் பார்க்க நல்லா ஒரு மாதிரி டேஸ்ட்லாம் நல்ல மசாலாவாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணுவோம் இதில் மசாலா ஃப்ளேவர் வந்து டாமினேஷன் இதில் வந்து மீட்டோட ஃப்ளேவர் டாமினேஷன் இருக்குது இது மசாலா சிக்கனில் வந்து மசாலா ஃப்ளேவர் வந்து டாமினேஷன் இருக்குது அண்ட் சிக்கன் டிஷ்ஷஸ் வந்து எனக்கு வந்து முதல்ல பீஃபோட கொஞ்சம் ஸ்பைஸியாகவே பண்ணுறாங்க ஆமாம் ஸ்பைஸியாக இருக்குது ஏன்னா அது ரெட் மீட் இது ஒயிட் மீட்னால ஸ்பைஸியாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சரியாக தெரில பட் நல்லா ஸ்பைசி நல்லா இருக்குது காரம் சாப்பிடணும் சிக்கன் போயிடுங்கப்பா அண்ட் நார்மலாக சாப்பிட்றோம்னா பீஃப் சிக்கன் கோ இது வந்து டிக்கா நல்லா பெருசாக எடுத்துருவோம் பீஃப் டிக்காவை பாருங்கள் மக்களே எப்படி இருக்கான்ட்டு அழகாக இருக்கான் அப்படியே மைனஸில் நினச்சி குடிக்க வச்சு அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு அப்படியே ட்ரை பண்ணுறோம் இது கொஞ்சம் சூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது இது கொஞ்சம் சூ பண்ண மாதிரி இருக்குது பக்கோடா ரொம்ப பிஸியாக அது நல்லா சாஃப்டாக இருந்தது மீட் சென்டர் வரைக்கும் நல்ல மசாலா இறங்கியிருக்கு அது சாப்பிடும்போது ஒரு நடுவில்ருந்து ஒரு ஜூசினஸ் வருது இல்லையா பக்கா கரெக்டாக போட்டிருக்காங்க நல்லா இறங்கியிருக்கு டீப் போர்ஷன் வந்து ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது கரெக்டான போர்ஷன் மசாலா போர்ஷன் சூப்பராக இருக்கும் இப்போது இது நல்ல ஃப்ளாட் பீஸாக இருக்குது ரொம்ப இது கூட எல்லாம் நல்ல ஃப்ளாட் தின்னாக இருக்குது மெல்லிஸாக ஒரு கோடு செம்மையாக மைனஸோட இவனை இவனை ட்ரை போயிடும் இவன் நல்லா இருப்பான் கொஞ்சம் ஸ்பைஸ் தெரியல சாப்பிட்டே உங்களுக்கு தெரியுது அதுக்கு எதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது சாப்பிட சாப்பிட அந்த உள்ள இருந்து ஜூசினஸ் வந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் ஸ்பைஸ் ஏறுது எச்சில் ஊறுதல் ஊருக்கு அதிகமாக இருக்குல்ல ஆமாம் இப்போ புதினா சட்னியோட சாப்பிடவே இல்லை இது ஒரு வாட்டி புதினா சட்னியோட போயிடுவோம் சட்னி நல்லா இருக்கும் ரொம்ப புளி புளியும் இல்லாமல் இந்த புளிந்தோப்பு சட்னி சில இடத்துல புதினா சட்னி தண்ணி எடுத்து போய் ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றுவாங்க அந்த பச்சை பொடி போட்டு பச்சை கலர் நல்ல பச்சை கலரில் இருக்கும் புதினா இவ்வளோ கலர் நல்ல நல்ல பீஸாக இருக்கும் ட்ரையாங்கிள் மைனஸ்லோடைய தொட்டு அப்படியே வாயில் ஒரு தட்டு இன்னும் கடிக்க முடியாது நேரம் உள்ளே தள்ளிடணும் ஓ அப்படின்னு ஓ ஐயோ அவள் உள்ளே சாப்பிட்டு ப்ரோ இதை சாப்பிட்டு சாப்பிடும்போது இந்த பட்டர் கேக் இருக்கும்ல ஸ்லைஸாக அந்த மாதிரி இருக்கு ஆமாம் ரொம்ப நல்லா சாப்பிட்டா இருக்கும் அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் கரெக்ட் அப்படி சாப்பிட்டா தான் அதோட கிக்கே கரெக்ட் ப்ரோ பீஃப் சாப்பிட்டா சாப்பிட்டது தான் சீக்கப் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அது வந்து ரக்கட் பை குரூப் இவர் வந்து சாக்லேட் பை குரூப் இந்த பாருங்க பீஃப் ஃப்ளேவர் தான் சாக்லேட் பை இவர் மட்டும்தான் வந்து கைமா பீஸ் இருப்பார் ஓகே மீது எல்லாரும் ஹார்டான பீஸாக இருப்பானுங்க பக்கா ப்ரோ அது மக்களே ஒன்றும் வாய் எச்சில் ஊறிட்டே இருக்கு எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஆக்சுவல் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே ஒரு நல்ல கடைங்க சுட்டுக்கறி டைப்பில் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் இட் பெஸ்ட் அண்ட் பிரியாணியும் நல்லா இருக்கு ஒரு 70 ருபீஸ்க்கு நல்ல பிரியாணி 100 ருபீஸ்க்கு நல்ல பிரியாணி அதை பற்றி எதுவும் குறை சொல்ல முடியாது அதே மாதிரி எனக்கு லாஸ்ட்டாக இந்த பீஸ் சிக்கன்லாம் சாப்பிட்டு வாய் ஊறிக்கிட்டே இருக்குது நான் போய் சாப்பிட்றேன் நீங்கள் வந்து கடையில் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் என்ன டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பிரியாணி கபாப் ரெண்டுமே கொடுக்குறாங்க 5 மணில இந்த கடை அப்புறம் வந்து ஒண்ணுனே நம்ம கார்த்திக் ப்ரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் தாய்லாந்து கண்டென்ட் நிறைய போடுறாரு சோ பாத்துட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்களே சோ டில் தென் சீன் வாட்சிங் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீ பக்கோடா பாய்ஸ் வித் மீ கார்த்திக் எக்ஸ்ப்ளோரர் பை 365 நாளைக்கு டீட்டெயில்ஸ் ஷெட்யூல் போட்டு இதல வச்சிருக்கேன் இந்த விவரம் தான் ஏ மூலதனா